வணக்கம். டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றால் ஸ்தம்பித்திருந்த நிலையில் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்தது. ராஜஸ்தான் தேர்தல் பரப்புரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அம்சங்களுடன் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கை என ராகுல்காந்தி பெருமிதம். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் வேலை, பொய் வாக்குறுதிகளே இடம்பெற்றுள்ளதாக பாஜக விமர்சனம். கடலூர், விழுப்புரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் நெசவு தொழிலை மேம்படுத்தியதாக தமிழக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம், திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மட்டுமே பள்ளி குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் அவல நிலை. நீடிக்கிறது பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு குறைவாக உள்ள இடங்களில் பூத் வாரியாக செயல் திட்டங்கள் வகுத்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை. ரிசர்வ் வங்கி பணக்கொள்கை குழு கூட்டத்தில் முடிவு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் சென்னை ஹைதராபாத் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றால் ஸ்தம்பித்திருந்த நிலையில் இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுரு நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அவர் உரையாற்றினார். அப்போது கொரோனா பெருந்தொற்று காலம் உலக நாடுகளின் இயக்கத்தை ஸ்தம்பித்ததை நினைவு கூர்ந்தார். இருப்பினும் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையால் இந்தியா உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்ததாகவும் கூறினார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி பட்டியலிட்டார். ஹதாசா நிராஷா ஏ மோடி கே பாஸ் பி நஹி பட்டக் சக்தி ஆர் மேனே தய கியா கி ஹாலாத் பதல்னே ஹி ஹோங்கே ஆர் மேரே லியே தோ மேரா பாரத் மேரா பரிவார் ஹை. இதில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காங்கிரசுக்கு பெரும்பான்மை கிடைத்தால் நீட், மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான கியூஎட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது பற்றிய முடிவுகள் மாநிலங்களின் விருப்பத்திற்கு விடப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியாகாந்தி, ராகுல்காந்தி, ப சிதம்பரம், தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோர் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டனர்.
இந்த தேர்தல் அறிக்கையில் நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு 2025 ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அக்னிபத் திட்டம் ரத்து உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களில் தலா ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை, தனியார் கல்வி நிறுவனங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தனி சட்டம், மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30,00,000 வேலைவாய்ப்புகளை நிரப்ப நடவடிக்கை உள்ளிட்ட அம்சங்களும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி, மக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கைகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையாக தொகுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரத்தை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மிரட்டல் விடுத்து பாஜக நிதி வசூலித்திருப்பதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். ये हिंदुस्तान की आवाज है, ये लिखिए, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் வேலை என பாஜக விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் சுதன்சு திரிவேதி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பொய் வாக்குறுதிகளே இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாக்காளர்களை குழப்பம் அடைய செய்து வாக்குகளை கவர நினைக்கும் காங்கிரசின் எண்ணம் பலிக்காது என்றும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல், சட்டப்பேரவைத் தேர்தல் என அனைத்திலும் காங்கிரசின் வாக்குறுதிகள் ஒருபோதும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். நாட்டிற்கு அநீதியை மட்டுமே காங்கிரஸ் இழைத்திருப்பதாக சுதன்சு திரிவேதி தெரிவித்துள்ளார். சார் பீடியோ செஜோ உன்கா ஸ்டாண்ட் ரஹா ஹை காகா காலேல்கர் கமிஷன் கி ரிப்போர்ட் நேரு ஜி கே சமய பனி 1953 ரிப்போர்ட் ஆயி 1955 காங்கிரஸ் ஆயி 77 தக் 22 साल शांति मंडल कमीशन की रिपोर्ट बनी गठित हुआ 1978 रिपोर्ट आई 1980 तब तक इंदिरा जी आ गई 9 साल शांति तो जिन लोगों ने स्वयं कथनी ये करनी ये की है उनकी कथनी भरोसा नहीं कर सकता और मैं पुनः एक बात भी बता देता हूं ये जो बाकी दल है इनी वरवदे तेरदल कलम திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர், திமுக மற்றும் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக இன்று கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் அவர் ஆதரவு திரட்டுகிறார். அஇஅதிமுக ஆட்சியில் நீர் மேலாண்மையில் நாட்டிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்கியது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோபிகவுந்தபாடியில் திருப்பூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், விவசாயிகள் மற்றும் அடித்தட்டு மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக ஆட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். அஇஅதிமுகவை அழிக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காலத்தில் பெய்கின்ற நீர் ஆங்காங்கே தேங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக பவானி சாகரிலிருந்து பவானி வரை 7 செக்டம் கொடுத்தேன். 7 செக்டம், ஒவ்வொரு செக்டம் 20 கோடி ரூபாயில கதவனை போட்டு கொடுத்தேன். இங்க பவானி சாகர் மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஒரே ஒரு செக்டம் தான் கட்டியிருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போது அண்ணன் கே சொங்காட்டினா அண்ணன் கே சி கருப்புல போய் அடிக்கல் நாட்டினாங்க, அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை, கிடைக்கின்ற நீரை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீரை கொடுக்க வேண்பதற்காக நம்முடைய நீர் ஏற்றின் மூலமாக அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்றைக்கும் வற்றாத ஒரு பகுதியாக இருக்க வேண்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தேன், அதையும் நீங்க ரத்து பண்ணிட்டாங்க.
காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியின் மூலமாக பிரதமர் நெசவு தொழிலை மேம்படுத்தியதாக தமிழக பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை அமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈரோடு பவானிசாகர் சட்டப்பேரவை தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பாஜகவிற்கு பிரதமர் மோடியின் 10 ஆண்டுகால சாதனைகளை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்க முடிவதாகவும், திமுகவிற்கு எந்தவொரு சாதனையும் இல்லாததால் அவர்களுக்கு வாக்காளர்களிடையே போதிய வரவேற்பு இல்லை என்றும் தெரிவித்தார். மின் கட்டணத்தை உயர்த்தி விசைத்தறி தொழிலை திமுக அரசு வஞ்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்து நாட்டு மக்களையும் நாட்டையும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதாக எல் முருகன் தெரிவித்தார். அது மட்டுமல்லாம கூலியை 319 ரூபாயாக எவ்வளோக்கா 319 இல்ல நம்மளுடைய பிரதமர் விசைத்தறி தொழிலை மேம்படுத்த மீண்டும் பவர் டெக்ஸ் திட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டத்தின் காங்கேயம்பாளையம் பகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக அரசின் மின்கட்டண உயர்வு விசைத்தறி தொழிலை கடுமையாக பாதித்திருப்பதாக குற்றம் சாட்டினார். விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அண்ணாமலை உறுதியளித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய பிரச்சனை, எல்லாமே விசைத்தறியை உடைத்து கிலோ கொடுத்துருக்காங்க. குறிப்பாக மின்சார நிலை கட்டணம் உயர்வு, பீக் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் மட்டுமே 15%லேருந்து 55% உயர்த்தி வச்சுருக்காங்க. நம்முடைய நோக்கம் எல்லாமே இதை எப்படி சரி பண்ணுறது, அதனால தான் நம்முடைய வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறோம். சோமனூரில் ஜவுளி பூங்கா மத்திய அரசு அமைக்கும். அதே நேரத்தில் பவர் டெக் ஸ்கீம் என்கின்ற ஸ்கீம் 2017லேருந்து 2020 வரை குறிப்பாக விசை தறி வைத்திருப்பவர்களுக்கு சோலார் மின்தகடு திட்டம் 50% மானியத்தில் கிடைப்பதற்கான ஒரு திட்டம் இருந்துச்சு. அது 2020 பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டு இப்போ இல்லை. பாஜக தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் இந்தியாவின் கடன் சுமை 183 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 10 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் பிரச்சினைகளை திசை திருப்பி பாஜகவினர் வாக்கு சேகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளில் பாஜக செய்த சாதனை நாட்டின் கடன் சுமையை உயர்த்தியது மட்டுமே என்று கூறியுள்ளார். இதே நிலை நீடித்தால் இந்தியாவின் மொத்த கடனும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பிற்கு சமமாகிவிடும் என்றும் செல்வ பெருந்தகை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனிடையே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, மாநில உரிமைகள் பாதுகாப்பு, பாலின சமத்துவம், பட்டியலின மக்களுக்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக இளைஞரணி தலைவரும் தமிழக அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தஞ்சை திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்ததாக தெரிவித்தார். பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு அதிக அளவில் நிதி ஒதுக்குவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். ஒன்றிய பாஜக அரசு நம்ம நாட்டை விட மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு உற்சாகத்தோடு சிரிச்ச முகத்தோடு என்னை இங்கே வரவேற்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையோ வாழ்த்துக்களையோ நான் தெரிவிச்சுக்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டுமே பாஜக 10 ஆண்டுகாலமும் ஆதரவு கரம் நீட்டியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் அவர் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கருடன் சேர்ந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை, சொக்கநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கம் என்று கூறினார்.
அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கு ஆபத்திலே சிக்கியிருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொருட்டாக மதிக்காத கும்பல் தான் டெல்லியிலே ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வேட்பாளரை நிறுத்தி வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமே பள்ளி குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகும் அவல நிலை நீடிப்பதாக பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார். கிழக்கு கடற்கரை வழியாக புதிய ரயில் வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அந்த தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில், தர்மபுரி மக்களவைத் தொகுதி வறட்சியான பகுதி எனவும் விவசாயிகளும் பொதுமக்களும் இங்கு போதிய தண்ணீர் இன்றி அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தர்மபுரி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றால் முதலில் இப்பகுதியில் உள்ள மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க முன்னுரிமை அளிப்பதாக கூறினார். குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வானம் பார்த்த பூமி என்பதால் நிறைய மழை இல்லை, தண்ணியும் ரொம்ப தேக்கி வைக்கிறதற்கான திட்டங்கள் இல்லை. ஏற்கனவே ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை வந்து எங்களுடைய நிறுவனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தொடங்கப்பட்டது. அதிலும் அதில் இரண்டாவது கட்டம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய குறிக்கோள் முதலில் இந்த மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். பதினெட்டு வயசு நான் குழந்தை இல்ல, இது புதுசுதான், எனக்கு தெரியாதது இல்ல. நீ ஏற்றாலும் ஏற்காட்டியும் பெருசா சாதிக்க வாய்ப்பு இது. நாட்டின் எதிர்காலத்தை எழுத நல் துவக்கம் இது. சிறு வயதில் இருந்து என் மண் என்னை தாளாட்டும், இன்றைக்கு என்னை என் நாடு எதிர்பார்க்கும். எல்லாருமே இங்க நம்மாலு தான், இங்க எல்லாருமே தேசபக்தர்கள் தான். போயிடுங்க நீங்க மோதாம தான். குரலும் இதே, அதிகாரம் இதே, சுதந்திரம் தரும் பரிசும் இதே, ஜனநாயகத்தின் பழக்கம் இதே, வழக்கம் இதே. தோழமணி இது உறுதி கொண்டு அளிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம். சிறு வயதில் இருந்து என் மண்ணில் இன்றைக்கு என்னை என் நாடு எதிர்பார்க்கும். டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர். எனக்கு பசிக்குதுன்னு தெரியும். 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது இல்ல. மெசேஜ் வந்துருச்சுன்னா சும்மா இருக்க முடியுமா? நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வச்சீங்கல. அதுக்கு அதை செக் பண்ணீங்களா? மெசேஜ் தான் வந்துடுச்சே. வெறும் மெசேஜ் மட்டும் போதாது. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது இமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடையும் சரி பார்க்கணும். கண்ணா, பசி வந்தா பத்தும் பறந்துரும். உனக்கு தெரியுமா
இன்வெஸ்டர்ஸ்க்காக இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் இருக்கு, IPF. ஆனா உங்களோட ட்ரேட் எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகலைனாலோ இல்ல ஏதாவது கேரண்டட் ரிட்டர்ன்ஸுக்கான ஸ்கீமா இருந்தா IPF கூட உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுப்பா. அப்புறம் உங்க புரோக்கரே டிஃபால்டர் ஆயிட்டாருன்னா அப்ப IPF உங்களுக்கு நஷ்ட ஈட்ட கொடுக்கலாம். எங்க கத்துக்கிட்டீங்க? NSE சைட்ல. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வாக்குப்பதிவு குறைவாக உள்ள இடங்களில் பூத் வாரியாக செயல் திட்டங்கள் வகுத்து வாக்காளர்களை கவர வேண்டும் என மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குப்பதிவு குறைவாக நடைபெற்ற வாக்குச்சாவடிகளின் வாக்குப்பதிவை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை மேற்கொண்டது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனையில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சாந்து, ஞானேஷ்குமாரும் பங்கேற்றனர். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உட்பட 11 மாநிலங்களைச் சேர்ந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் நகராட்சி ஆணையர்களிடம் வாக்குப்பதிவை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேர்தல் ஆணையர்கள் அறிவுறுத்தினர். இதில் சென்னை, தில்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், அகமதாபாத், புனே உள்ளிட்ட பல்வேறு நகரங்களின் ஆணையர்களும், உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சில மாவட்ட தேர்தல் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 7வது முறையாக மாற்றம் இன்றி 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டுக்கான வட்டி விகிதங்களை நிர்ணயிப்பது தொடர்பாக மும்பையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7% இருக்கக்கூடும் என்றும் பணவீக்க விகிதம் 4.5% இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். The Reserve Bank has discharged its responsibility with integrity and professionalism. Compared to many other central banks, the Reserve Bank has a much broader range of functions, which is vital for ensuring macro-financial stability of a modern and complex economy like India. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படாததால் வீட்டுக்கடன், தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதத்திலும் மாற்றம் இருக்காது. அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணி வேட்பாளர், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் ஒட்டன்சத்திரம் பகுதியில் குளிர்சாதன சேமிப்பு கிடங்கு அமைத்து தருவதாக வேட்பாளர் முகமது முபாரக் உறுதியளித்தார். மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பகுதிகளுக்கு சரியாக வந்தடையவில்லை எனவும், தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் பல்வேறு நலத்திட்டங்களை பெற்றுத் தருவதாகவும் அவர் பொதுமக்களிடம் தெரிவித்தார். நாகை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ரமேஷ் மீனவ கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டு வரும் சூழல்கள் குறித்து மீனவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் மீனவர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த ரமேஷ், தேர்தலில் வெற்றி பெற்றால் மீனவர்களுக்கான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தர்மபுரி மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 1600 கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று மாபெரும் தேர்தல் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இந்த மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான சாந்தி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவரும் 100% வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் திருக்கோவில் அருகே தேர்தல் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பாஸ்கர பாண்டியன் தொடங்கி வைத்து அவரும் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்.
தைவானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்போது ஹுவாலியன் பகுதியில் மேலும் 2 இறந்த உடல்கள் மீட்கப்பட்டன. அங்குள்ள ஜியுகு குகையில் சிக்கியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவ ஹெலிகாப்டர்கள் உதவியுடன் மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் விமானம் ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் அவசரமாக தரை இறங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்நாட்டின் லிஞ்ச்பர்க் நகரில் இருந்து புறப்பட்ட விமானம் வான்வெளி பயணத்தின் போது அவசரமாக தரை இறங்க நேரிட்டது. அப்போது சில வாகனங்கள் மீது விமானத்தின் இறக்கைகள் லேசாக மோத நேரிட்டது. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. விமானத்தின் அவசர தரை இறக்கம் காரணமாக அந்த சாலையில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றன. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இரவு 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. முன்னதாக அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த குஜராத் 20 4 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக சுப்மன் கில் 48 பந்துகளில் 89 ரன் எடுத்தார். ரபாடா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் களம் இறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 200 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.